திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இளைஞர் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பாரத் என்பவர் தனியார் தொழிற்சாலையில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருகிறார். அதே தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் செல்வத்துக்கும் பாரத்துக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜாதி பெயரை சொல்லி செல்வம் திட்டுவதாக அளித்த புகார் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் விரக்தியடைந்த பாரத் திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றுள்ளார். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தியதால் பெரும் அசம்பாவித சம்பவம் தவிர்க்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பலில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு சாட்சியங்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் சென்று பார்வையிட்டார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஏம்பல் கிராமத்தை சேர்ந்த 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த ராஜா என்பவரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் காவல்துறை தரப்பில் விசாரணை முறையாக நடைபெற்றுள்ளதால் சாட்சி முறையாக காவல்துறையால் சேகரிக்கப்பட்டு உள்ளதா என்பது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் நேரில் சென்று பார்வையிட்டார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருபுவனம் அருகே நெல்முடிக்கடை பகுதியை சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவருடைய மகன் கணேஷன் இவர் நடத்தி வரும் பழக்கடையை மூடிவிட்டார். பேருந்து நிலையம் அருகே நடந்து சென்றுள்ளார். அப்போது 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இதையடுத்து உயிருக்கு போராடிய நிலையில் இருந்த கணேஷன் திருபுவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் குன்னத்தூரில் 5 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த பள்ளி வேன் ஓட்டுநருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் அபராதம் விதித்து மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. குன்னத்தூர் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் பள்ளி வேன் ஓட்டுநராக உள்ளார். இவர் தச்சநல்லூரில் உள்ள மாநகராட்சி தொடக்க பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் 5 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகார் வேன் ஓட்டுநர் பெருமாளை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நெல்லை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் குற்றவாளிக்கு சாக்கும் வரை ஆயுள் தண்டனையும் 1,25,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி இந்திரராணி தீர்ப்பளித்தார். இதையடுத்து குற்றவாளி பெருமாள் சிறையில் அடைக்கப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் கலியக்காவலை அருகே கத்தோலிக்க சபையில் பணம் மற்றும் பொருட்களை கொள்ளையடித்து சென்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். மலங்கரை கத்தோலிக்க சபைக்கு சொந்தமான தங்கும் விடுதி 28,000 ரூபாய் ஒரு செல்போன் மடிக்கணினி உள்ளிட்ட பொருட்களை மர்ம நபர் ஒருவர் திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து விசாரணை நடத்திய கலியக்காவலை போலீசார் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றி திரிந்த நபரிடம் விசாரணை நடத்தினர். அதில் தூத்துக்குடி மாவட்டம் கூடங்குளம் பகுதியைச் சேர்ந்த டானியல் என்பது மலங்கரை கத்தோலிக்க சபையில் பணம் மற்றும் பொருட்களை கொள்ளையடித்து சென்றதும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து டானியல் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடமிருந்து 28,000 ரூபாய் ரொக்கப்பணம், லேப்டாப், மொபைல் போன் மற்றும் வெள்ளி சங்கிலி ஆகியவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேலூர் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் 1,301 வாக்குச்சாவடிகள் உள்ளது என தெரிவித்தார். வாக்காளர் பெயர் சேர்த்தல், நீக்குதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான கோரிக்கைகள் குறித்து வாக்காளர்களிடமிருந்து 26,781 படிவங்கள் பெறப்பட்டு அதில் 92% பணிகள் முடிவடைந்து உள்ளதாக அவர் தெரிவித்தார். அணைக்கட்டு தொகுதியில் மட்டும் சிவநாதபுரத்தில் இருந்து வாக்குச்சாவடியை பிரித்து 276 வாக்காளர்களுக்கு குறிமலையில் உள்ள தனி வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் கூறினார். அதிகபட்சமாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்து 1,500 மேல இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. வேலூர் மாவட்டத்தில் வந்து 1,300 வாக்குச்சாவடி மையங்கள் வந்து போன எலெக்ஷன் இருக்குது. இப்போ கூடுதலாக குருமலையில் வந்து ஒரு வாக்குச்சாவடி மையம் வந்து கூடுதலாக நம்ம உருவாக்கியிருக்கோம். குருமலையில் வந்து அந்த ஒரு பகுதி மலைப்பகுதி பெரும்பாலும் மலையின பழங்குடியின மக்கள் வசிக்கின்ற ஒரு பகுதி, அங்கே வந்து 1,196 வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் வந்து ஒரு 270 வாக்காளர்கள் மட்டும் தனியாக நம்ம பிரித்து அவங்களுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க அவங்களுடைய அந்த பயணம் செய்ய வேண்டிய தொலைவு வந்து பக்கத்தில் ஸ்கூல் இருக்கிறதுனால அங்கே புது பூத்து ஒன்று 52 புது பூத்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கோம். 276 மக்கள் கோசம் அது ஒரு சேஞ்சுங்க. உலக உணவு தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல்லில் உள்ள ஒரு உணவகத்தில் இலவசமாக பிரியாணி வழங்கப்பட்டதால் அந்த கடையில் கூட்டம் அலைமோதியது.
திண்டுக்கல் டாம்ஸ் பிரியாணி என்ற உணவகத்தில் உலக உணவு தினத்தை முன்னிட்டு முதலில் வரும் 300 பேருக்கு இலவசமாக பிரியாணி வழங்கப்படும் என விளம்பரம் செய்யப்பட்டது. இதையடுத்து அந்த கடையில் காலை முதலே ஏராளமான வாடிக்கையாளர்கள் குவிந்தனர். நேரம் செல்ல செல்ல அதிக அளவில் வாடிக்கையாளர் வருகை புரிந்ததால் சுமார் 300 பேருக்கு மேல் இலவசமாக பிரியாணி வழங்கப்பட்டது. உலக உணவு தினத்தை முன்னிட்டு 5 பைசாவுக்கு பிரியாணிங்கிற கான்செப்ட் எடுத்து போன வருஷம் தமிழ்நாட்டிலே முத முத நம்ம தான் பண்ணது. அதன் அடிப்படையில் அதுக்கு அடுத்து எல்லாரும் எடுத்து பண்ணிட்டாங்க. இப்போ திரும்பவும் அதை இப்போ பழமையை போற்றும் வகையில் திரும்பவும் 5 பைசாவுக்கு பிரியாணிங்கிற கான்செப்ட் எடுத்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எதன் அடிப்படையில் பண்ணுறோம் அப்படின்னா, கீழடியில் அகழ்வாராய்ச்சியில் பழமையை எடுத்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி முன்னோர்கள் தமிழோட நாகரிகம் வளர்ந்தது எப்படின்னு காமிச்சாங்க. இப்போ நம்ம சேர்த்து வச்சுட்டு போனால் நமக்கு பின்னாடி வர சந்ததிகள் அதை பார்த்து இப்படி தான் நம்ம தமிழர்கள் வாழ்ந்துருக்காங்கங்கிற ஒரு சிந்தனை வரும், தெரிஞ்சுக்கிடுவாங்க மக்கள். அதன் அடிப்படையில் 5 பைசாவுக்கு பிரியாணிங்கிற கான்செப்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்.